ஏயா பூபசென்ஸ், அள்ளி, குமுதம், கைவரம் என்று ஆம்பளுக்கு வேறு பெயர்களும் உள்ளன. இயற்கை பல அதிசயங்களை உள்ளடக்கியது. சில பூக்கள் பகலில் மலர்கின்றன, வேறு சில பூக்கள் இரவில் மலர்கின்றன. மல்லிகை, முல்லை, அள்ளி என இரவில் மலரும் மலர்கள் எல்லாம் வண்ணத்து பூச்சிகளுக்கு வரவேற்க இரவிலும் தாங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக வெள்ளை நிறம் கொண்டவையாய் திகழ்கின்றன. நீர் பூக்களில் அள்ளி மாலையில் மலரும். நிலப்பூக்களில் முல்லை, மல்லிகை போன்றவை மாலையில் மலரும். ஆம்பல் மனமில்லா மலர் என்றாலும் அதன் அழகில் மயங்காதவர் யாரும் உண்டா? அள்ளி இனத்தில் சுமார் 50 வகையான கொடிகள் உள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சங்க காலத்து இலக்கியங்களில் ஆம்பல் மலரை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. அள்ளி இரவில் மலர்ந்து காலையில் குவியும். ஆம்பல் இனத்தில் வெண்ணிற மலரை உடைய வெள்ளாம்பலும், சிவப்பு நிறத்தில் அரக்காம்பலும், மஞ்சள் நிறமுள்ள ஆம்பல் மலரும் உண்டு. எனினும் ஆம்பல் என்பதை வெள்ளாம்பல் என்றே இலக்கியங்கள் கூறுகின்றன. இதன் இலை, பூ, விதை, கிழங்கு ஆகியவை மருத்துவ பயனுடையவை. இக்கொடியானது குளம், பொய்கை, நீர்ச்சுனைகளிலும் மெதுவாக ஓடும் ஆறுகளிலும் பார்க்கலாம். திருவள்ளிக்கேணி என்னும் பெயர் கொண்ட ஊர் இன்று சென்னையில் உள்ளது. இங்கிருந்த கிணற்றில் மலர்ந்திருந்த அள்ளி மலரில் முதலாழ்வார் மூவரில் ஒருவராகிய பேயாழ்வார் தோன்றினார் என்பர். ஆம்பல் குளிர்ச்சியுடைய மலர். அதனால் ஆம்பல் மலரினும் தான் தண்ணியலே என்று அதன் தன்மை தலைவியின் மேனித்தன்மையுடன் உவமித்து கூறப்படுகிறது. மாலையில் பூக்கும் இம்மலரானது இரவில் குளத்தில் பார்க்கும் பொழுது வானத்தில் வெள்ளி பூத்தது போல் காட்சியளிக்கும். ஆம்பல் மொட்டு கூம்பி இருக்கும் கொக்கை போல காட்சியளிக்கும். கொக்கின் அன்னக்கூம்பு மூழ்கி கணைக்கால் ஆம்பல் என்பது சங்கப்புலவரின் கூற்று. இச்செய்தியை நற்றிணை 100வது பாடலும், குறுந்தொகை 117வது பாடலும், 122 பாடலில் 2 அடிகள் எடுத்து இயம்புகின்றன. சேற்று நிலத்தில் செவ்வாம்பல் பூத்திருக்கும் காட்சி கண்டு தண்ணீரில் தீப்பிடித்து விட்டதென அன்னப்பறவை அஞ்சியதாக 1900 பாடல் கூறுகிறது. ஆம்பலின் குளிர்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மாணவி.